Hi friends, welcome to Inspire from Universe. உலக நாடுகளின் விசித்திரமான கிறிஸ்துமஸ் பழக்க வழக்கங்களின் இறுதி வீடியோ தான் இதுங்க. இதோட முதல் பகுதியோட லிங்க் கீழே இருக்கு, பார்க்காதவங்க பாருங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். முதல் பகுதி வீடியோவோட இறுதியில் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 300 மில்லியன் மக்கள் நம்ம உலகத்தில் December 25 கிறிஸ்மஸ் கொண்டாடுறது இல்லைங்க. ரஷ்யா, உக்ரைன், பெலாரஸ், இஜிப்ட், எத்தியோப்பியா, ஜார்ஜியா, கஜாகஸ்தான், சர்பியா போன்ற நாடுகளில் January 7 தான் கொண்டாடுறாங்கங்க. இவங்க எல்லாருமே ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன் பிரிவை சேர்ந்தவங்கங்க. ஆக்சுவலி எந்த மத சார்பற்ற உரையிலும் ஜீசஸோட பிறந்த தேதி சரியாக எழுதப்படலைங்க. பைபிளில் உள்ள வரலாற்று நிகழ்ச்சிகளின் அடிப்படையில் தான் ஜீசஸ் பிறந்த தேதி பற்றி ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. KM 46 இருந்து KP 1582 வரைக்கும் ஜூலியன் கேலண்டர் தாங்க உலகமே பின்பற்றி வந்திருக்காங்க. இதன் அடிப்படைப்படி கிறிஸ்து பிறந்த நாள் January 7 வந்திருக்கு. அதன் பிறகு கிரெகோரியன் கேலண்டர் பழக்கத்தில் வந்துடுச்சு. அதன்படி தான் December 25 கிறிஸ்மஸ் மாறிடுச்சு. ஆனால் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன்ஸ் இன்னமும் பழைய ஜூலியன் கேலண்டர் படி January 7 தான் கொண்டாடுறாங்க. கிறிஸ்மஸ் அன்னைக்கு ரஷ்யாவில் சோச்சிவோ ஆர் குட்டியாங்கிற ஒரு பாயசம் மாதிரி கோதுமை அல்லது அரிசியில் தேன், கசகசா, உலர்ந்த பழங்கள், பெரிஸ், நட்ஸ், ஜெல்லிஸ்லாம் போட்டு செய்து சாப்பிடுவாங்கங்க. சில குடும்பங்களில் ஒரே பவுலில் எல்லாரும் சாப்பிடுவாங்களாம். அப்போது அதில் இருந்து ஒரு ஸ்பூன் குட்டியாக அவங்க எடுத்து அவங்க வீட்டு சீலிங்கை பார்த்து தூக்கி போடுவாங்களாம். அது சீலிங்கில் ஒட்டுச்சுன்னா நல்ல சகுனமாகவும் அந்த வருடம் நல்ல விளைச்சல் இருக்கும்னு நம்புகிறாங்க. சோவியத் யூனியனில் இருந்து பிரிந்த உக்ரைன் நாட்டில் கிறிஸ்மஸ் ட்ரீயை நம்மளை மாதிரி ஸ்டார், சாண்டா, கிஃப்ட்ஸ்னு டெக்கரேட் பண்ணுறது இல்லைங்க. மாறாக சிலந்தி மற்றும் சிலந்தி வலை கொண்டு தான் அலங்கரிப்பாங்களாம். அந்த நாட்டோட புராண கதைப்படி ஒரு ஏழை பெண்மணி அவங்களால அவங்க தோட்டத்தில் இருந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை அலங்கரிக்க பணம் இல்லாமல் ரொம்ப ஃபீல் பண்ணாங்களாம். அடுத்த நாள் அவங்க எழுந்தரிச்சப்போ அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ முழுவதும் பொன்னாலும் வெள்ளியாலும் ஆன சிலந்தி வலை அலங்கரிச்சதா நம்புறாங்க. அதனால தான் அதன் ஞாபகார்த்தமாக இன்று வரைக்கும் அவங்களோட கிறிஸ்மஸ் ட்ரீயை அலங்கரிக்கிறாங்க. ஆஸ்திரிய நாட்டில் சிலர் ஆடு, பேய் மாதிரியெல்லாம் ட்ரெஸ் பண்ணி ஒரு தீய கோடையை சுமந்து மோசமாக நடந்து கொள்ளும் குழந்தைகளை தேடி ரோட்ல அலைவாங்களாம். இந்த மாதிரி வேடமிட்டவங்களை கிராம்பஸ்னு அழைக்கிறாங்க. அந்த நாட்டோட நிறைய நாட்டுப்புற கதைகளை பேஸ் பண்ணி தான் இந்த நிகழ்வு அங்கே கிறிஸ்மஸ் டைமில் நடக்குதுங்க. இந்த நாட்டுப்புற கதை ஆஸ்திரியா நாட்டில் மட்டும் இல்லைங்க, தெற்கு ஜெர்மனி, ஹங்கேரி, வடக்கு இத்தாலியிலையும் பிரபலமாங்க. இங்கே எல்லா இடங்களிலும் பயப்படுத்தும் பேய், அரை ஆடு வேஷம் போட்டு மக்கள் தெருக்களில் டிசம்பர் மாதத்தில் சுத்துறதை பார்க்க முடியுமாங்க. இத்தாலி நாட்டில் எப்படி கிறிஸ்மஸ் தினத்துக்கு முன்பு சாண்டா வேடமிட்டு வந்த குழந்தைகளுக்கு பரிசு கொடுப்பாங்களோ அதே மாதிரி January 5 பேஃபனாங்கிற ஒரு விச்சு வேடமிட்டு எல்லா குழந்தைகளுக்கும் பரிசு வழங்குவாங்களாம். இந்த பேஃபனாங்கிற பேய் ஜீசஸ் பிறந்தபோது அவருக்கு பரிசு கொடுக்க தவறிட்டதால அதை சரி செய்வதற்காக தான் எல்லா குழந்தைகளுக்கும் பரிசு வழங்குறதா நம்புறாங்க. அதனால இந்த January 5 எல்லா வீடுகளிலும் இந்த விச் வேடமிட்டு வரும் நபருக்காக வைன் மற்றும் சாப்பாடு வெளியில் வச்சிருப்பாங்களாம். ஜெர்மன் நாட்டில் கிறிஸ்மஸ் ட்ரீல ஊறுகாய் மாதிரி ஒரு ஆபரணத்தை மற்ற அலங்கார பொருட்களோடு சேர்த்து மறைத்து வச்சிருப்பாங்களாம். யார் அதை முதல்ல கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த வருடம் அதிர்ஷ்டம் அடிக்கும்னு நம்புறாங்க. அவங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட்ஸும் தராங்க. பொதுவாக நம்ம நாட்டில் தான் கலாச்சாரம் சம்பந்தமான நிறைய பழக்க வழக்கங்கள் இருக்குன்னு நினைப்போம். ஆனால் நாட்டுப்புற கதைகள், விசித்திரமான பழக்க வழக்கங்கள் நம்ம உலகத்தில் உள்ள எல்லா நாட்டு மக்கள்கிட்டையும் இருக்குன்னு தெரியும் போது நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் தொடர்போடு தான் இருக்கோம்னு நினைக்க தோணுது இல்லைங்க. உங்களுக்கும் இது மாதிரி ஏதாச்சும் தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்பயர் ஃப்ரம் யூனிவர்ஸ் மற்றொரு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கும் வரை மெரி கிறிஸ்மஸ், டேக் கேர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.